திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை. இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகழ். திருப்புகழில் என்னுடைய புத்தகத்தில் 44 இது மதுரை தல திருப்புகழ். திருமுருகனிடம் அன்பு நிலை கூட பாட வேண்டிய பாடல். இந்த திருப்புகழை தினம் படிங்க, பாடுங்க, கேளுங்க. கேட்டு உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுற இன்னல்களை எல்லாம் தீர்த்துக்குங்க. இப்போ நாம் பாடலை படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கான சொல் விளக்கத்தை பார்த்துட்டு நம்ம பாடுவோம். மறுபடியும் இப்போ தான் நம்முடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீதத்துவமாகி நேம துணையாகி பூத தயவான போதை தருவாயே, நாத துணியோனே ஞான கடலோனே, கோதற்ற அமுதோனே கூட பெருமாளே. இப்போ இதுக்கான சொல் விளக்கத்தை பார்ப்போம். நீதத்துவமாகி நீதித்தன்மை கொண்டதாய் நேம துணையாகி சீரிய ஒழுக்கத்தில் ஒழுகுவதற்கு துணை செய்வதாய் பூத தயவான உயிர் வர்க்கங்களின் மேல் கருணை செய்வதாய் விளங்கும், போதை தருவாயே நல்லறிவை தந்தருள்வாயாக, நாத தொனியோனே ஒளியும் ஓசையுமாய் விளங்குபவனே, ஞான கடலோனே ஞான சமுத்திரமே, கோதற்ற அமுதானே குற்றமில்லாத அமிர்தத்தை போன்றவனே, கூட பெருமாளே நான் மாட கூடல் என்னும் மதுரை பதியில் உள்ள பெருமாளே. இப்போ நாம் பாடலை பாடுவோம். இதுக்கான சந்தம் தான தனதான தான தனதானா தான தனதானா தான தனதானா நீதத்துவமாகி நேம துணையாகி பூத தயவான போதை தருவாயே, நாத தொனியோனே ஞான கடலோனே கோதற்றமுதானே கூட பெருமாளே. இன்னொரு முறை பாடுவோம். நீதத்துவமாகி நேம துணையாகி பூதத்தயமான போதை தருவாயே, நாதத்துணியோனே ஞானக்கடலோனே கோதற்றமுதானே கூட பெருமாளே. திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நீங்கள் இந்த திருப்புகழை விருப்பமாக பாடுங்க, எல்லா விதமான நன்மைகளும் விளையும். இது உங்களுக்காக நான் கொண்டு வந்து எளிமையான முறையில் சேர்க்குறேன். நீங்கள்லாம் பயன் அடையணுன்றதுக்காக தான். வேலும் மயிலும் சேவலும் துணை,
வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை. இந்த நான் முன்பதிவுலையும் சொல்லியிருக்கேன், உங்களால் எதையும் சொல்ல முடியலன்னா கூட எங்கே நீங்கள் இருந்தாலும் வேலும் மயிலும் சேவலும் துணைன்னு சொல்லுங்கள். எங்கே இருந்தாலும் நீங்கள் பாடணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. இதையெல்லாம் கேட்டுட்டு நீங்கள் மனசில் வேலும் மயிலும் துணைன்னு சொன்னாலே முருகன் ஓடி வருவார், உங்களுக்கு துணை செய்வார். நான் ஒரு சின்ன நேற்று நடந்த இன்சிடெண்ட்டு சொல்கிறேன். நேற்று நாங்கள் வண்டியில் வந்ததுக்கான எனக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போய், ஏன்னா அவ்வளோ ஒரு ஃபீவர், 105 டிகிரிக்கு மேலே இருக்கும், அவ்வளோ ஃபீவர், என்னால் உடம்பு அசைக்கக்கூட முடியல. அப்படி நான் இது வந்து எனக்கு கடைசி கட்டமோ அப்படின்ற ஒரு நிலைமை போயிட்டேன். நல்லா சமைச்சு முடிச்சுட்டு வந்தேன், 5 செகண்டில் எனக்கு அப்படியே குளிர்ற மாதிரி இருந்தது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அப்படியே நெருப்பு கட்டி மாதிரி என் உடம்பு கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. சரி, கையில் இருந்த டேப்லெட் போட்டுக்குன்னு எங்கள் அப்பனையே தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். 12:00 ஆரம்பித்த ஜுரம் சாயங்காலம் 7 மணிக்கெல்லாம் வேத்து கொட்டி தண்ணியாக ஊற்றி ஜுரம் முடிஞ்சு போச்சு. எப்படி நடந்ததுன்னு எனக்கு தெரியல. எந்த மாதிரியான ஒரு சூழலில் எங்கள் அப்பா என்னை காப்பாற்றி கொடுத்தாரு. ஏதோ ஒரு நிலையில் இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு நான் பயந்துட்டேன். நான் இன்றைக்கி எங்கள் பொண்ணோட கடை திறப்பு விழா போக முடியாமல் என்னடா நாம் வந்து இவங்களுக்கு இடைஞ்சலாயிட்டோம்னு நினச்சேன். ஆனால் அதையும் தடை இல்லாமல் நடத்தி என்னையும் குணப்படுத்தி கொண்டு வந்து சேர்த்தார். அதுதான் நான் சொன்னது, இறைவனை நாம் பிடிக்கிறத விட அவர் நம்மளை பிடிச்சிக்கிட்டு இருந்தார்னா நம்மளுக்கு ரொம்ப பாதுகாப்பு. நாம் கை தவறி கூட விட்டுடுவோம், ஆனால் எங்கள் அப்பா விட மாட்டார். அதை நீங்கள் மனசில் பதிய வச்சுக்கிட்டு எல்லா விதத்துலேயும் எப்பையும் இறை நினைப்போடையே இருங்க. ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும், எங்கும் இறை அருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.